hi viewers welcome to tom math today's lesson is numbers and sequences and we are going to see fundamental theorem of arithmetic every natural number except 1 number 1 can be factorized as a product of primes and this factorization is unique except for the order in which the prime factors are written every natural numbers எக்ஸப்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் தவிர மற்ற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பர் என் ஈக்குவல் டு ஒன் விட்டுறலாம் டூ த்ரீ எக்ஸட்ரா எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பரில் கேன் பி ஃபேக்ட்ரைஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க கேன் பி ஃபேக்ட்ரைஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அண்ட் இ அண்ட் திஸ் ஃபேக்ட்ரைசேஷன் இஸ் யூனிக் யூனிக்னால் ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும் எக்ஸப்ட் ஃபார் த ஆர்டர்ஸ் நம்பர் ஆர்டர் டிஃபரெண்டா வரலாமே தவிர சேம் நம்பர்ஸ் தான் வரும் இன் விச் திஸ் இன் விச்ம் பேக்டர்ஸ் ஆர் ரிட்டர்ன் பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம் இங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு டூ எடுத்துக்கிறேன் இப்ப டூங்கிற நம்பருக்கு என்ன என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் வந்து ஒன் அண்ட் டூ இருக்கலாம் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அந்த நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகும் டூங்கிற நம்பர் ஒன் அண்ட் டூவால் டிவைட் ஆகும் அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் இப்போ இது வந்து யூனிக் நம்ம எப்படி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டூவால டிவைட் பண்ணால் தென் ஒன்னால டிவைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒன்னால டிவைட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் டூவால் டிவைட் பண்ணலாம் அதான் யூனிக்னு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கும் நம்பரோட ஆர்டர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு டூவால் டிவைட் ஆகுமா டூவால டிவைட் ஆகாது ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்கள் என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு டூ த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் எக்ஸெட்ரா இல்லையா இது மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது நம்ம தேர்ட்டி ஃபைவ் எந்த நம்பரால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ நான் ஃபைவ் எடுத்துக்கிறேன் இப்போ ஃபைவ் எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டைம்ஸ் இப்போ செவன் வந்துட்டு மறுபடியும் செவன்கிற நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகும் ஒன் ஓகே இப்போ என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னா ஃபைவ் அண்ட் செவன்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ தேர்ட்டி ஃபைவ்க்கு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைவ் அண்ட் செவன் ஸோ இப்போ ஃபைவ் ஆல ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணனா 7 செவனால் ஃபர்ஸ்ட்டு டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் செவன் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு மாறாது அந்த நம்பரோட ஆர்டர் மட்டும் மாறும் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் வருது தென் செவன் இல்லைனா ஃபஸ்ட்டு செவன் தென் ஃபைவ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் யூனிக் ஆன்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டர்

ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறப்ப டூ இன் சம்திங் அந்த சம் அந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து நமக்கு தெரியல அடுத்து த்ரீ இன்டூ என் எண்ணும் அன்னோன் நம்பர்ஸாக இருக்குது அடுத்து என்னை மறுபடியும் டிவைட் பண்ணுறோம் இப்போ அது ஃபைவ் இன்டூ சம்திங் அந்த நம்பர் தெரியல அதுக்கப்புறம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் இப்படி வந்து லைனாக வந்துட்டு ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த ஃபோர் நம்பர்ஸ் அன்நோன் நேம் ரெண்டு கொடுத்துட்டாங்க எம் அண்ட் எண்ணு நேம் கொடுக்காம அந்த பாக்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அந்த ஃபோர் நம்பர்ஸாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க இந்த ஃபிகரை நான் தனியா எடுத்து போட்டுக்கிறேன் எம் ஃபேக்டர்ஸாக பிரித்தா டூ இன்டூ எக்ஸ் அப்படி வெச்சுக்கலாமா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அடுத்து அந்த எக்ஸை மறுபடியும் ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறோம் இப்போ த்ரீ இன்டூ என் வந்து அன்னோன் ஓகே மறுபடியும் n ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறப்போ ஃபைவ் 5 y ஒய் அப்படி வச்சுக்கலாம் அந்த பாக்ஸ் வச்சுக்கலாம் இந்த ஒயை வந்து மறுபடியும் ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறப்ப ஃபைவ் இன்டூ டூ

இப்போ வந்துட்டு அந்த ஸ்டெப்பில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் டூ ஒன் ஃபிஃப்டி அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அந்த அன்னோன் நம்பர் எம் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ எம்இக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் என் ஈக்வல் டு ஃபிஃப்டி இப்போ எம் என் கொடுத்துருக்காங்க எழுதிட்டோம் இன்னும் டூ பாக்ஸஸில் ஆன்சரே இல்லை இல்லையா அதுக்கும் நம்மளுக்கு வேரியபுள் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் எழுதணும் ஆல் எக்ஸாம்பிள் நம்பர் டூ பாயிண்ட் எயிட் கண்ட் த நம்பர் சிக்ஸ் பவர் என் அண்ட் த பவர் என் பீயிங் ஏ நேச்சுரல் நம்பர்

ஓகே இப்போ இந்த பேஸ் டூ அண்டு த்ரீக்கு பவர் என்னை ஷேர் பண்ணுங்கள் அப்போ டூ பவர் என் இன்டூ த்ரீ பவர் என் பிரிச்சுக்கலாமா ஓகே இப்போ டூ பவர் என் அப்படின்னா என்னது டூவோட மல்டிபிள்ஸ் இப்போ டூ பவர் ஒன்னா என் வேல்யூ ஒன்னால் டூ வரும் என் வேல்யூ டூ அப்படின்னா ஃபோர் வரும் இதே மாதிரி நம்ம வேல்யூஸ் போட்டுகிட்டே போகலாம் அப்போ வந்துட்டு டூவோட மல்டிபிள்ஸ்னாலே ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்ப நமக்கு இது ஃபைவ்ல முடியுமாங்கிறத இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள் இப்போ டூ பவர் ஃபைவ் எடுக்கிறேன் என்ன வரும் தேர்ட்டி டூ டூ பவர் ஃபோர் அப்படின்னா சிக்ஸ்டீன் டூ பவர் த்ரீ அப்படின்னா எயிட் இல்லையா பாருங்களே இப்போ டூவோட மல்டிபிள்ஸ் எல்லாமே எதில் முடியுது டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ இந்த நம்பர்ஸில் முடியுதா அப்போ இதில் ஒரு ஃபேக்டர் டூ பவர் என் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபைவ்ல முடியாது அப்போ சிக்ஸ் பவர் என் வந்துட்டு என்ன சொல்லிடலாம் இட்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னு சொல்லிடலாம் இப்போ வந்துட்டு ஃபைவ்ல முடியுமா ஈவன் நம்பர்ஸ் எப்பயுமே ஃபைவ்ல முடியாது இல்லையா நம்ம என்ன சொல்லிடலாம் ரீசன் இப்போ ரீசன் எப்படி சொல்லலான்னு பாருங்க கண்டிப்பாக ஃபைவ்ல முடியாது இல்லையா இப்போ ஈவன் நம்பர்ஸ் அப்போ சிக்ஸ் பவர் என்கிறது ஒரு ஈவன் நம்பர் ஜென்ரலாக வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் டசின்ட் doesn't end with digit 5. Even numbers does not end with the digit 5. Okay. அப்போது நம்மக் இங்கே என்ன குடுத்திருக்காங்க 6 power n even number general 5ல முடியாது. Okay. அப்போது so, 6 power n முடியாதுல்லையா அது வந்திற்று reason என்ன செல்லியில்லாம். Therefore, 6 power n does not end with digit 5. That's all. இந்த ரீசன் மட்டும் கிளியராக எழுதிட்டிங்கன்னா ஓகே ரெண்டு வித் டிஜிட் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் நைன் இஸ் செவன் இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ டூ ப்ளஸ் த்ரீ காம்போசைட் நம்பர் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது காம்போசிட் நம்பரான்னு கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஜஸ்டிஃபை யூர் ஆன்சர் செவன் இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ டூ ப்ளஸ் த்ரீ வந்துட்டு நம்ம டூ டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் இப்போ இதில் வந்து ஒரு த்ரீ இருக்கா அதே மாதிரி செகண்ட் டர்ம்லேயும் த்ரீ இருக்குது ரெண்டுலேருந்து ஒரு த்ரீயை வெளியே எடுத்துருங்க இப்போ இப்போது த்ரீ போக மீது என்ன இருக்கும் செவன் ஃபைவ் டூ செவன் இன்டூ ஃபைவ் இன்ட்டு டூ தென் ப்ளஸ் இங்கே த்ரீ போயிடுச்சு த்ரீ ஒன் இஸ் த்ரீ இல்லையா அப்போ த்ரீ வெளியே வந்துருச்சுன்னா ஒன் அங்கே இருக்கும் ஓகே இப்போ வந்து பாருங்கள் இதை மல்டிப் த்ரீ இன்டூ ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாமா பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுங்க த்ரீ இன்டூ செவன்டி ஒன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் செவன்டி ஒன் ரெண்டுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் த்ரீ அண்ட் செவன்டி ஒன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பட் ப்ரைம் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப டூ தேர்ட்டீன் கிடைக்குது இந்த டூ தேர்ட்டீன் வந்துட்டு த்ரீயால் டிவைட் ஆகும் இல்லைனா செவன்ட்டி ஒன்னால் டிவைட் ஆகும் பட் த்ரீ அண்ட் செவன்ட்டி ஒன் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் ஒன்று அந்த நம்பராலேயே டிவைட் ஆகும் இல்லை ஒன்னால் டிவைட் ஆகும் பட் டூ ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப டூ தேர்ட்டின்னு கிடைக்குது இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் இது வந்து காம்போசைட் நம்பர் த்ரீ டிவைட் ஆகுது செவன்டி ஒன்னாலேயே டிவைட் ஆகுது டூ தேர்ட்டின்லேயே டிவைட் ஆகும் ஒன்னாலேயே ஆகும் ஸோ இட்ஸ் அ காம்போசைட் நம்பர் பட் த்ரீ அண்ட் செவன்டி ஒன் வந்துட்டு என்னது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஒன்று த்ரீ த்ரீயால டிவைட் ஆகும் இல்லை செவன்ட்டி ஒன்னால் டிவைடாகும் அவ்வளோதான் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா காம்போசிட் நம்பர் எப்பயுமே டூ பிரைம் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணா ஒரு காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு டூ தேர்ட்டின் கிடைக்குது ஸோ டூ தேர்ட்டீன் இஸ் அ காம்போசைட் நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டென்

இப்போ ஃபைவ் வந்து டூ டைம்ஸ்க்குனால இன்டூ ஃபைவ் பவர் டூ போடலாம் ஒன்று டூ பவர் ஃபைவ் இல்லை அப்படின்னா ஃபைவ் பவர் டூ ரெண்டே ரெண்டு நம்ம தான் டூ அண்ட் ஃபைவ் மட்டும் அங்கே வருது ஸோ ஏக்கு வந்துட்டு நம்ம ஃபைவ் எடுத்து பிக்கு டூ எடுக்கலாம் ஏ ஃபைவ் பி டூ அதர்வைஸ் பி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும் நம்பரோட ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகும் தேங்க் யூ Thank you for watching my video. Subscribe Tom Math.